சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலாநிதயே நமஹ. புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 11வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம். இனி சீதை ஹனுமானின் பெருமையை பேச போறா, ராமன் கேட்க போறான். அப்போ இனி ராமாயணத்துல ஹனுமானுக்கு முன்னாடி ரோல் கொடுத்துட்டார், ராமர் கொஞ்சம் பின்னாடி மறைஞ்சுடுறார், ஹனுமானுக்கு ப்ராமினன்ஸ் கொடுத்து. ஏன்னா இப்போதைக்கு சுந்தரகாண்டத்துல ஹனுமான் தானே ஹீரோ, அதனால அவருக்கு ப்ராமினன்ஸ் கொடுக்கணும்னு ராமர் சங்கல்பம் பண்ணார். அதனாலதான் பாருங்க, நாங்க தோப்புத்தரு ராமர் கோவில்ல இன்று ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தா அர்த்தக சுவாமி ஸ்ரீ உவே சுதர்சன் பட்டாச்சார் சுவாமி இங்க கோபாலனுக்கு சாத்துப்படி சாத்தினார், தலையில ஒரு முண்டாசு கட்டினார். அந்த முண்டாசு தானா பெருமாள் சங்கல்பத்துல எப்படி அமைஞ்சுடுத்துன்னா ராமனுடைய திருமுகத்தையே மறைக்கிற மாதிரி அமைஞ்சுடுத்து. அடியே அர்ச்சக சுவாமிகிட்ட கேட்டேன், சுவாமி இந்த மாதிரி மறைஞ்சிருக்கேன்னு. அர்ச்சகர் ரொம்ப ரொம்ப ரசனையோடு சாதிச்சார், வேற ஒன்றும் இல்லை. அர்ச்சகர் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி ரசனையோடு சொன்னார், அது ஒன்றும் இல்லை. ராமனுடைய முகம் ஏன் மறைஞ்சுடுத்துன்னா, இனி சுந்தரகாண்ட இல்லையா, ஹனுமானுக்கு ப்ராமினன்ஸ் கொடுத்து தான் கொஞ்சம் உட்காந்து ராமன் இனிமேல் ரசிக்க போறான். அதனால ஹனுமானுடைய எழுச்சிக்கு இது ஒரு அடையாளம் என்று நாம ரசித்துக் கொள்ளலாம். ஆகையினால 11வது ஸ்லோகம் தொடங்கி சீதை ஹனுமான் பெருமையை பேச போறா, ராமனோடு சேர்ந்து நாமும் கேட்க போறோம். இப்ப முதல்ல ராமன் ஒரு வார்த்தை கேட்டுட்டானா, சீதா நீ ஹனுமான் பெருமையெல்லாம் பேச போறியே, இதை நீயே கண்ணால பார்த்து சொல்றியா, இல்ல காதால கேட்டதா, இல்ல யூகம் பண்ணியா, எப்படின்னு கேட்டான். சீதை பதில் சொல்றா, கேட்டு ராமன் சிரிக்க போகிறான். 11வது ஸ்லோகம். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க நீங்கள் தயாராகுங்கள். சீதையிடம் ராமன் கேட்கிறான், சீதை பதில் சொல்றா, ராமன் சிரிக்கிறான். கிம் திருஷ்டம் கதிதும் பவத்யதிதராம் உத்கண்டிதா வர்த்ததே நோ திருஷ்டம் சுதமாப்ததோ நிஜமனஸ்தர்க்கேண சாவேக்ஷிதம் இத்யுக்தி பிரதிவாக் விஹார பவயா ஸ்ரீஜானகி சத்கிரா ஜாத்தம் தே முகபங்கஜே விஜயதே மந்தஸ்மிதம் மஞ்சுளம் என்பது ஸ்லோகம். இது அழகா ஒரு உரையாடல் வடிவில ராமன் சீதைட்ட கேக்குறானா, கிம் திருஷ்டம் கதிதும் பவதி அதிதராம் உத்கண்டிதா வர்த்ததே. சீதா நீ என்ன சொல்றதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட இருக்க போல இருக்கு, அதனாலதான் நானே கொஞ்சம் அந்த கோபாலனுடைய முண்டாசுக்குள்ள நானே கொஞ்சம் மறைஞ்சிட்டேன், இனி நீ தான் பேச போற. அதனாலதான் ஒண்ணு பாருங்க, இந்த கோவில்லயே சாத்துப்படியில சீதை உங்களுக்கு தெரிவாள், ராஜகோபாலனுக்கும் ருக்மிணி தாயாருக்கும் நடுவுல சீதை தெரியறா, ராமன் தான் தெரியல. அதனால இத காட்டி சொல்றான், நமக்கு எவ்வளவு பெரிய அனுகிரகம் பண்ணுங்க. ராமன் சொல்றான், அம்மா நான் ஒளிஞ்சுட்டேன், நீ தான் பேச போற, தயாரா இருக்கியா, கண்ணால பார்த்ததை பேச போறியோ, அல்லது ஏதாவது யூகம் பண்ண போறியா, இல்ல யார்ட்டையாவது கேட்டியா, எதை பேச போறேன்னா, சீதை மூன்றையும் கொண்டு பேச போறேங்கிறாளாம். சீதை சொன்ன பதில், நோ திருஷ்டம் சுதமாப்ததோ நிஜமனஸ்தர்க்கேண சாவேக்ஷிதம். அதாவது மூன்று விஷயம், திருஷ்டம் பார்த்ததும் இருக்கு. ஏன்னா சீதை அசோகவனத்துல ஹனுமானின் சாகசங்களை பார்த்திருக்கா, அவர் மரக்கிளையில் அமர்ந்து ராமாயணம் பாடினது என்ன, சீதையிடம் கணையாழியை கொடுத்தது என்ன, அதன் பின் அசோகவனத்துல ஒரு பெரிய கொம்பு மேல ஏறி அமர்ந்து அசோகவனத்தையே துவம்சம் பண்ணது என்ன, அவனை எதிர்த்து வந்த வீரர்களை எல்லாம் தாக்கி அழித்தது என்ன, இந்த சாகசங்களை சீதை பார்த்திருக்கா. அப்ப திருஷ்டம் அதெல்லாம் கண்ணால பார்த்ததையும் சொல்லுவேன். அடுத்து நிஜமனஸ்தர்க்கேண சாவேக்ஷிதம், சில விஷயங்கள் தர்க்கத்துல யூகிச்சு நானே புரிஞ்சுக்கிறேன்னா, அசோகவனத்துல இவர் மரத்துக்கு மரம் கிழக்கு கிளை தாவினார் இல்லையா, இத தாவினதை வச்சே இவர் கடலை எப்படி தாவிப்பார்னு புரிஞ்சிருக்க முடியறது. ஏன்னா கடலை தாவினதை சீதையும் பார்க்கல, மற்ற அவளுக்கு தோழியாக இருக்கக்கூடிய திரிஜட்டையோ சரமாவோ பார்க்கல, ஆனா இங்க தாவறத வச்சே கடலை இப்படித்தான் இவர் தாண்டி வந்திருப்பாருங்கிறத யூகிச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்ப சில விஷயங்கள் அனுமானம் யூகம் பண்ணியும் சொல்றேன். ஸ்ருதம் ஆப்ததஹா, சில விஷயம் ஆப்தர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் மூலம் காதாலே கேட்டிருக்கிறேன். அந்த ரெண்டு நம்பிக்கைக்குரியவா யாருன்னா, ஒருத்தி விபீஷணனுடைய மனைவியான சரமா, மற்றொருத்தி விபீஷணனுடைய மகளான திரிஜட்டை. அப்ப ராமனுக்கு நம்பிக்கைக்குரியவன் விபீஷணன்னா, சீதைக்கு நம்பிக்கைக்குரியவள் அவனுடைய மனைவி சரமா, மகள் திரிஜட்டை. அவள்லாம் அரக்கிகள், அங்க ராவணன் அரண்மனையில என்ன நடந்ததுங்கிறதே அவ பார்த்திருக்கா. ராவணன் முன்னாடி எப்படி கம்பீரமா தன் வாளைய சிம்மாசனமா போட்டு ஏறி உட்கார்ந்து ஹனுமான் அவனுக்கு அறிவுரை சொன்னார், இலங்கைக்கே எப்படி தீ வைத்தார், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவ மூலம் கேட்டிருக்கேன். அப்போ என்ன, இது நமக்கு ஒரு டவுட் வந்துடும் இல்லையா, வில்லூர் சுவாமி எவ்வளவு அழகா அந்த ஸ்லோகத்தை அமைச்சுட்டாரு பாருங்க. சீதை உபன்யாசம் பண்றா, ராமர் கேக்குறாருன்னா,
மொத்த சுந்தரகாண்டமும் சீத்தை பார்த்தாளா என்று நாம கேட்டுடுவோம். அதனாலதான் சீத்தை பழக என்ன சொல்லிட்டா, ஹனுமான் சீத்தையை சந்திப்பதற்கு முன்பு நடந்த சம்பவங்களை சீத்தை அனுமானம் மூலம் யூகிச்சு சொல்றாளாம். சீத்தையை பார்த்தபோது நடந்த சம்பவங்களை எல்லாம் கண்ணால பார்த்து சொல்றாளாம். பார்த்த பின் நடந்த சம்பவங்களை எல்லாம் திரிஜட்டை சரமா மூலம் கேட்டு சொல்கிறாளாம். அப்போ முன்னாடி நடந்ததை யூகிச்சு சொல்றேன், கண் முன்னே நடந்ததை பார்த்து சொல்றேன், பின்னாடி நடந்ததை கேட்டு சொல்றேன், இப்படி மூணு சொல்ல போறேன்னு சொல்ல, இத்யுக்தி பிரதிவாக் விகார விபவையா ஸ்ரீஜானகி சத்கிரா, ராமா இப்படி சீத்தை உனக்கு நல்வார்த்தையாலே பதில் சொன்னவாறே ஜாத்தம் தே முகபங்கஜே விஜயதே மந்தஸ்மிதம் மஞ்சுளம், ராமா அப்போது உன்னுடைய முகத்திலே ஒரு அழகான புன்னகை எழுந்ததே, அதைத்தாண்டா வடுவூரிலே நீ காட்டுகிறாய் என்று தெரிவிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்போ ராமன் சீதையிட்ட கேட்டுண்டான், அம்மா ஹனுமான் பெருமையை சொல்ல ஆரம்பிக்கிற, எப்படி சொல்ற, பார்த்ததெல்லாம் சொல்ல போறியான்னு கேட்டான். இல்ல, அவன் வருவதற்கு முன் நடந்ததை யூகித்து சொல்கிறேன், வந்து என்னை சந்தித்த போது நடந்ததை பார்த்ததை சொல்கிறேன், அடுத்து இனி என்ன நடக்க போறதுங்கிறத, அதன் பின் நடந்த சம்பவங்கள், சீதையை சந்தித்த பின் நடந்தது என்ன என்பதை திரிஜட்டை சரமா மூலம் நான் அறிந்து கொண்டேன், கேட்டதை சொல்கிறேன், யூகித்து சொல்கிறேன், பார்த்ததை சொல்கிறேன், கேட்டதை சொல்கிறேன்னு சீதை சொல்ல, ராமா அதை கேட்டு நீ புன்னகை செய்தாய் என்பது ஸ்லோகத்தின் கருத்து. இனி மூன்று விஷயம். முதல் விஷயம், இங்கே ராமனின் புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா, பொதுவா சாஸ்திரங்கள்ல மூன்று வித பிரமாணம்னு சொல்லுவார், அந்த மூன்று வித பிரமாணத்தை அசால்ட்டா சீதை சொல்லிட்டாளேன்னு ராமன் சிரிச்சானாம். ஏன்னா ஒரு பொருளை உலகிலே அறிய வேண்டும் என்றால் மூன்று பிரமாணம் பா, பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். இது வேதாந்தங்கள்ல பாக்குறோம். பிரத்யக்ஷம்னா நாமே ஒன்றை கண்ணால் பார்த்து அறிவது, நம் புலன்களை கொண்டு அறிவது. இப்போ எதிரில் ஒரு குத்துவிளக்கு இருக்குன்னா இதுக்கு இன்னொரு பிரமாணம் வேண்டாமே, குத்துவிளக்கை கண்ணால் பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம், இது பிரத்யக்ஷம். ஒரு கதவு இருக்கிறது, கண்ணால் பார்க்கிறோம், பிரத்யக்ஷம். ஒரு புத்தகம் இருக்கிறது, கண்ணால் பார்க்கிறோம், இதுக்கு பிரத்யக்ஷம்னு பேர். அனுமானம்னு சொன்னா நாம கண்ணால பார்க்கல, ஆனா யூகிச்சு தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா தூரத்துல புகைய மட்டும் பார்க்கிறோம், நெருப்பு இல்லாம புகையாதே, அப்போ புகை வருதுன்னா நெருப்பு இருக்கணும்னு யூகிக்கிறோம் இல்லையா, அதற்கு அனுமானம் என்று பெயர். மூன்றாவது சப்தம்னா என்னன்னா, இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம், புண்ணியம் பண்ணா சொர்க்கம் போவான், பாபம் பண்ணா நரகம் போவாங்கிறோம், சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்துட்டு வந்துட்டா உபன்யாசம் பண்றோம் இல்ல, ஆனா வேதத்துல சொல்லியிருக்கு, வேதம் சொல்லிட்டா பரம பிரமாணம், அதனால சப்தம் அந்த வேத பிரமாணத்துக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. அதனாலதான் பாருங்க, திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பிலே பௌண்டரிகபுரம் ஸ்ரீ உவே பத்மநாபன் சுவாமி என்பவர் தமிழ் வேதம் ஆழ்வார் பாசுரங்கள் என்ன, மற்ற வேத பாராயணம், ஆச்சாரிய ஸ்ரீ சூக்திகள் தினந்தோறும் இந்த பெருமாள் முன்னாடி வந்து சேவிச்சுருக்கார். ஏன்னா அந்த வேதம் என்பதுதான் பெருமாளை சொல்லக்கூடிய பிரமாணம். அந்த வேதத்தை கேட்டாதான் பெருமாளுக்கு ஆனந்தம். ஏன்னா கண்ணால பார்த்து பெருமாளை முழுசா தெரிஞ்சுக்க முடியாது, நம்ம புத்தியால யூகம் பண்ணியும் முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ வேதம் தான் அவனுக்கான வழி. அப்போ தினந்தோறும் அந்த பெருமாள் அதனாலதான் வேதம் கேட்டுருக்கார். பௌண்டரிகபுரம் ஸ்ரீ உவே பத்மநாபன் சுவாமி என்பவர் வந்து ஸ்ரத்தையா அந்த கைங்கரியை அந்த பெருமாளுக்கு பண்ணிட்டு இருக்கார். அப்போ மூன்று பிரமாணங்கள், சாதாரணமா உலகத்துல உள்ள விஷயமா பிரத்யக்ஷம் கண்ணால பார்த்துடலாம், அனுமானம் சிலது யூகம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம், இப்படி இருந்தா அப்படி இருக்கும் அப்படின்னு யூகம் பண்றோம். ஒன்றும் இல்லை, ஒரு மேஜையை பார்க்கறோம், இதை செய்த ஒரு தச்சர் இருக்கணும்னு யூகிக்கிறோம், தச்சரை நாம பார்க்கல, மேஜை இருப்பதை கொண்டு ஒரு தச்சர் பண்ணியிருக்கணும்னு புரிஞ்சுக்கிறோம். மூணாவது சப்தம், பகவானை பத்தி முழுசா அறியணும்னா வேதம் என்பது ஒன்றுதான் வழி. இப்போ இத டெக்னிக்கலா சொன்னா உங்கள்ட நிறைய பேருக்கு என்னடா ஏதோ போர் அடிக்கிறானேன்னு தோணிடும். இதை எவ்வளவு அழகா புரியும்படியாக சீதை சொல்லிட்டானா, பிரத்யக்ஷம் கண்ணால் பார்த்து சொல்லுதல், ஹனுமான் அசோகவனத்துல என்னை சந்தித்த போது என்னென்ன செய்தானோ அந்த சாகசங்களை பிரத்யக்ஷம் கண்ணால் பார்த்ததை சொல்லிடுறேன்னா, இந்த அனுமானம் யூகம் பண்றது, புகையை கொண்டு நெருப்புன்னு புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி இலங்கைக்கு எப்படி வந்தான் என்பதை நான் பார்க்கல, என்னை சந்திப்பதற்கு முன் நடந்ததை யூகிச்சு என்னால சொல்ல முடியும். ஏன்னா அவனும் ராமாயணம் எல்லாம் பாடியிருக்கான், இப்படி வந்திருக்கேன்னு சொல்றான், அதை கேட்டிருக்கேன், எனக்கும் யூகம் பண்ண தெரியும், இங்க தாண்டவன் அங்க எப்படி தாண்டுவான்னு தெரியும், அதனால அது அனுமானம் யூகிச்சு சொல்றேன்னா. மூணாவது, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஸ்ருதம் ஆப்ததஹா, நல்லோர்கள் ஆப்தர்கள் அவ சொல்வதன் மூலம் காதால கேட்டிருக்கேனே, அதை வச்சு என்னை சந்தித்த பின் என்ன செய்தான்ங்கிறத சொல்றேன்னா, வேதம்ங்கிறது என்னன்னா ஸ்ருதம், காதால் கேட்டு வருவது. வேதம்ங்கிறது நாம ஏதோ புத்தகத்தை வச்சு படிக்க முடியாது, ஆச்சாரியன் சொல்ல 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 காதால கேட்டு வரணும். அதனாலதான் ஸ்ருதின்னு வேதத்துக்கு பேர், ஸ்ருதி என்பது காதை குறிக்கக்கூடிய வார்த்தை, காது வழியா கேட்டு வர்றதுங்கிறதுனாலதான் வேதத்துக்கே ஸ்ருதின்னு பேரு.
தமிழிலும் எழுதா கிழவி என்பார்கள். வேதத்தை எழுதி வச்சுட்டோ புக்கில் வச்சுட்டோ படிக்க முடியாது. அப்போ வேதம்ங்கிறது என்னன்னா, நம்ம ஆச்சாரியன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அது வேதம். அப்போ அதை கொண்டு தான் நாம் பெருமாளை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த சப்தம் என்ற விஷயம் காதால் கேட்டு வருவது, சொர்க்கமோ நரகமோ மோட்சமோ பெருமாளோ ஜீவாத்மா பரமாத்மா, இதெல்லாம் ஆச்சாரியன் சொல்ல காதால கேட்டு நாம புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்போ கண்ணால் பார்த்து அறிவது பிரத்யக்ஷம், அது அசோகவனத்துல நான் பார்த்தேன். யூகம் பண்ணி அறிவது அனுமானம், அது வருவதற்கு முன் அவன் என்ன செஞ்சாங்கிறத யூகித்தேன். அடுத்து வேதத்தின் மூலம், அதாவது காதால் நல்லோர்கள் மூலம் காதால் கேட்பதன் மூலம் அறிவது சப்தம், அது திரிஜட்டை சரமா மூலம் நான் கேட்டு அறிந்து மேற்கொண்டு நடந்த சம்பவங்களையும் அறிந்தேன். மூணு வச்சு சொல்றேன்னா இல்லையா. அப்பா பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம்ங்கிற மூன்று பிரமாணம் டெக்னிக்கலா சொன்னா புரியாது, சிம்பிளா சொல்லி சீதை விளக்கிட்டாலே. சுந்தரகாண்டத்தில் அனுமான் சீதையை சந்திப்பதற்கு முன் அனுமானம், சந்தித்த போது பிரத்யக்ஷம், சந்தித்த பின் சப்தம். எவ்வளவு அழகா சொல்லிட்டான்னு ராமன் புன்னகை செய்தான். இது புன்னகைக்கான காரணம். ரெண்டு, இந்த புன்னகையிலே ஹனுமானுடைய எந்த மங்கள குணம் வெளிப்படுகிறதுனா, இவர் பெருமாளை விட மேம்பட்டவரம். ஏன்னா பெருமாளை கூட பிரத்யக்ஷமா நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. அப்கோர்ஸ் பிரத்யக்ஷமா பெருமாளை சேவிக்கிறோம் கண்ணால தான், ஆனா அவர் முழு பெருமையும் நமக்கு புரியறதானா, அதனால புரியாது. அனுமானம்னு நம்முடைய யூகங்களை வச்செல்லாம் சும்மா ஒரு கடவுள் இருப்பார் அப்படின்னு யூகம் பண்ணி மட்டும் பெருமாளை முழுசா நம்ம புரிஞ்சுக்க முடியாது. சப்தம் என்ற ஒரே பிரமாணம் வேதத்தை கொண்டு மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். வேதத்தை வேதத்தின் சுவை பயனை சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரணேன்னு ஆழ்வார் பாசுரம். ஆனா அனுமான் எப்படின்னா, பிரத்யக்ஷமாவும் தெரிஞ்சுக்கலாம், அனுமானத்தாலும் தெரிஞ்சுக்கலாம், சப்தத்தாலையும் தெரிஞ்சுக்கலாம், மூன்று பிரமாணத்தாலும் தெரிந்து கொள்ளலாம்னு சீதை சொல்லிட்டாலே. அப்போ பெருமாளை விட ஒருபடி அனுமான் இந்த இடத்துல உயர்ந்து நிற்கிறார் என்று அவருடைய குணத்தை ரசிக்க முடிகிறது. மூன்றாவது, இதை ரசிப்போருக்கு என்ன பலன்னா, நல்ல வேதாந்த ஞானம் நிறையும். வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம். கிம் திருஷ்டம் கதிதும் பவத்யதிதராம் உத்கண்டிதா வர்த்ததே நோ திருஷ்டம் ஸ்ருதமாப்ததோ நிஜமனஸ்தர்க்கேண சாவேக்ஷிதம் இத்யுக்தி பிரதிவாக் விஹார பவயா ஸ்ரீஜானகி சத்கிரா ஜாதம் தே முகபங்கஜே விஜயதே மந்தஸ்மிதம் மஞ்சுளம் என்று சொல்வோம். சீதாராமர்கள் திருவருளாலும் ஆஞ்சநேயர் அனுகிரகத்தாலும் நல்ல வேதாந்த ஞானம் நிறையும். நன்றி, வணக்கம்.